ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். டுடே நாம் பார்க்க போகிற ஸ்டோரி தி டைமண்ட் நெக்லஸ். இந்த ஸ்டோரியோட ஆது காய் டி மௌபாசன். இந்த ஸ்டோரியில் ரெண்டு மெயின் கேரக்டர் இருக்குது, மெட்டில்டா லாய்சர். இவங்களை சுற்றி தான் இந்த கதையே வருது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மெட்டில்டா ஒரு யங்கான பியூட்டிஃபுல் கார். மெட்டில்டா வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு ரிச்சான பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் பையனான லாய்சல. லாய்சல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்காக இருப்பாங்க. ஸோ மெட்டில்டா வந்து தான் நினச்ச வாழ்க்கை கிடைக்கலேன்னு எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன்னை வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது லாய்சல் வந்து மெட்டில்டாக்கு எப்போவுமே அட்வைஸ் கொடுப்பான். ஆனாலும் மெட்டில்டாவால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எப்போவுமே தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மெட்டில்டா வந்து எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். லாய்சல் கேட்பான், நீ என்ன யோசிச்சுட்ருக்க சாப்பிடாம அப்படின்னு கேட்கும்போது மெட்டில்டா சொல்லுவான், இது நம்ம ரிச்சாக இருந்திருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருக்க தேவையே கிடையாது. ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விதவிதமான சாப்பாடை வாங்கி நாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது லாய்சல் வந்து அதை எதுவுமே காதில் வாங்கிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஒரு நாளைக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து லாய்சல் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வருவான். அவன் கையில் ஒரு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட் வந்து ஒரு மினிஸ்டர் ஹால் இன்விடேஷனாக இருக்கும். இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு பிளான் போடுவான். ஆனால் வந்து இதை பார்த்த உடனே மெட்டில்டா வந்து சொல்லுவா, இல்லை நான் வரலை, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ லாய்சல் கேட்பான், நீ ஏன் வரமாட்டேங்கிற, என்ன ரீசன் சொல் அப்படின்னு கேட்கும்போது, பார்ட்டிக்கு வரவங்கெல்லாம் பெரிய ரிச்சான பீப்புள்ஸாக இருப்பாங்க, ஆனால் என்கிட்ட அந்த இடத்துல வர்ற மாதிரி போட்டுக்க எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ நான் வரமாட்டேன், நான் அங்கே வந்துட்டேன்னா நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு லாய்சல் கிட்ட சொல்லும்போது லாய்சல் திங்க் பண்ணுவான், ஓகே இவன் வந்து பார்ட்டிக்கு வரணும்னா ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சுன்னா இவன் வருவா அப்படின்னு நினச்சிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருந்த கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்து மெட்டில்டாக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடுவான். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே மெட்டில்டாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகும். பிகாஸ் அவன் வந்து சரி இனிமேல் நான் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவான். தென் வந்து மெட்டில்டா மறுபடியும் டூ டேஸ் தாண்டி ரொம்ப ஃபீல் பண்ண தொடங்கிடுவா. அப்போ வந்து லாய்சல் கேட்பான், இப்போ உனக்கு என்னாச்சு, எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவள் சொல்லுவான், எனக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிடுச்சு, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்கிட்ட வந்து ஜுவல்ஸ் கிடையாது. ஸோ ஜுவல்ஸ் கூட இருந்தால் நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன், பார்க்குறதுக்கு அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே லாய்சல் சொல்லுவான், என்கிட்ட வேறு காசு எதுவுமே இல்லை, நான் இருந்த காசில் தான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தந்துட்டேன், நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுப்பாரு, அவள் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லும்போது அவ திங்க் பண்ணுவா, அவன் என் ஃப்ரெண்டு எப்படியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவன் என்ன பண்ணுவா, அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் வந்து ஒரு பார்ட்டி போகணும், ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு நெக்லஸ் கொடு, நான் டூ டேஸில் உனக்கு ரிட்டர்ன் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸை வந்து கடன் கேட்குறான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து அவகிட்ட இருக்கிற எல்லா நெக்லஸையும் மெட்டில்டா கிட்ட காட்டும்போது மெட்டில்டாக்கு அந்த எந்த நெக்லஸுமே பிடிக்காது. அப்போ கடைசியாக ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாள். ஓப்பன் பண்ண உடனே மெட்டில்டாக்கு அந்த நெக்லஸ் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவள் எதிர்பார்த்த மாதிரி அந்த நெக்லஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாகுவான், ஓகே எனக்கு இந்த நெக்லஸ் போதும், நான் இந்த பார்ட்டி முடிச்சுட்டு உனக்கு அடுத்த நாள் கொண்டாந்து தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த நெக்லஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள். நெக்ஸ்ட் டே மெட்டில்டாவும் லாய்சலும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது மெட்டில்டாவை வந்து எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவள் அந்த ட்ரெஸ்லையும் அந்த நெக்லஸ் போட்டு ஹேர் ஸ்டைல் இதில் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தான். எல்லாருமே அவளை பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லாருமே வாண்டடாக வந்து பேசுவாங்க அங்கே இருக்கிறவங்க. அப்போ இவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாள், ஓகே என்கிட்ட எல்லோரும் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பார்ட்டியில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். மெட்டில்டாவும் லாய்சலும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அங்கே வந்திருந்த மினிஸ்டர் கூட இவர்கிட்ட பேசுவாங்க. அப்போ அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடும். அவள் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுவான். அங்கே இருந்த பார்ட்டியில் வந்து அவள் அவ்வளோ சிரித்து பேசிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாள் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே மெட்டில்டாவுக்கு வந்து தான் இன்னும் எப்படி இருக்கேன், போன மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு வாட்டி கண்ணாடியை பார்க்க தோணும். அவள் ஓடி போய் அந்த கண்ணாடியில் அவளோட ஃபேஸை வந்து பார்க்குவாள். பார்க்கும்போது அவள் நோட் பண்ணுவாள், தன்னுடைய கழுத்தில் இருந்த நெக்லஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். இதை பார்த்தோடனே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருக்கும்.
அவள் வந்து ஓடி போய் அதை வந்து லாய்சர் கிட்ட சொல்லும்போது அவனும் வந்து நீ எங்கே அந்த நெக்லஸை தொலைச்ச, ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னுலாம் கேட்பான். ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ அவன் சொல்லுவான், சரி நீ வீட்டிலே இரு, நான் போய் அந்த பார்ட்டி நடந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம வந்த டாக்ஸிலெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். அவன் அங்கே வந்து எல்லா இடமும் சர்ச் பண்ணுவான், அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட போய் கேட்பான், அந்த பார்ட்டி ஹாலில் போய் கேட்பான். ஆனால் எங்கேயுமே அந்த நெக்லஸ் கிடைக்காது. ரொம்பவே அப்செட்டாக வீட்டில் வருவான். வீட்டில் வந்தோடனே இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டே இருப்பாங்க, எப்படி அந்த நெக்லஸை ரிட்டர்ன் கொடுக்கறது, என்ன சொல்கிறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்லுவான், இந்த நெக்லஸ் சின்னதாக ஒரு டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ வந்து கடையில் கொடுத்து சரி பண்ணிவிட்டு உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிடு, நான் அதுக்குள்ளே நெக்லஸ் எப்படியாச்சும் தேடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இதை வந்து மெட்டில்டாவும் ஓகே சொல்லிவிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுவான். அதுக்கப்புறம் வந்து இவள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஆனாலும் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அதுக்கப்புறம் தான் லாய்ஸலும் மெட்டில்டாவும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. மெட்டில்டா வந்து நினச்சிக்குவா அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாம், இதே மாடலில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நெக்லஸை வந்து வாங்கி கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஜுவல் ஷாப்பாக ஏறி இறங்குவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே சேம் நெக்லஸ் வந்து கிடைக்காது. கடைசியாக ஒரே ஒரு ஜுவல் ஷாப்பில் போகும்போது அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு நெக்லஸ் கிடைக்கும். அப்போ வந்து அவங்க பட்ஜெட்டுக்கே அந்த நெக்லஸ் வந்து செட் ஆகாது. ஆனாலும் இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி இந்த நெக்லஸை வந்து அவன் வந்து வாங்கிடுவான். வாங்கி மெட்டில்டா வந்து அந்த நெக்லஸை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்துடுவான். கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருந்ததுனால திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் எல்லாம் மறுபடியும் செட்டில் பண்ணியே ஆகணும். அதனால் வந்து மெட்டில்டா வந்து ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிடுவான். தனக்கு தெரிஞ்ச வீட்டில் எல்லாம் பாத்திரம் கழுவ போகிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கு இதை மாதிரி ரொம்பவே வேலைக்கு போயிடுவான். அதே மாதிரி தான் லாய்ஸனும் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். ஹெவி ஒர்க்கு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்பும் வந்து டோட்டலாக அந்த நெக்லஸ் வந்து மாற்றி போட்டுடும். மெட்டில்டாவும் லாய்ஸனும் சேர்ந்து அவங்க சொந்த வீடையே விற்றுடுவாங்க. விற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கடனை எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க மெட்டில்டாவோட ஃபேஸை பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சுருக்கமாகிடும், பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும், கையெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஏன்னா அவள் ஒவ்வொரு வீட்லேயா போய் பாத்திரம் கழுவுறது, அவளுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பண்ணுறது, கிடைக்கிற கேஷ் எல்லாம் சேவ் பண்ணி அதிலிருந்து அவங்க செலவு எல்லாமே போயிட்டுருக்கும். அப்படி ரொம்பவே அவள் லைஃப் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். மெட்டில்டாவும் லாய்ஸெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கடன்களை எல்லாம் அடைச்சிட்டே வருவாங்க. 10 இயர்ஸ் இப்படியே ஓடி போயிடும். ஒன் டே வந்து மெட்டில்டா அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாள். மீட் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டால் வந்து மெட்டில்டாவை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. அவள் யாருன்னு கேட்கும்போது மெட்டில்டா சொல்லுவாள், நான் தான் உன் ஃப்ரெண்டு, உங்ககிட்டருந்து நெக்லஸ் வாங்கிட்டு போனேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அவள் சொல்லுவாள், நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, உன் ஃபேஸ் எல்லாம் ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மெட்டில்டா வந்து நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லுவாள். அப்போ அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவள் சொல்லுவாள், நீ அந்த நெக்லஸ்னால தான் இப்படி உன் லைஃப் சேஞ்ச் ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது அவள் ஆமாம் சொல்லுவாள். அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாள், இது வந்து நார்மல் பாலிஷ் போட்ட நெக்லஸ் தான், இது வந்து நீ நினைக்கிற மாதிரி உள்ள நெக்லஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே மெட்டில்டா வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்காகி அழுதுடுவாள். அவளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுவாள். இவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.